ஹாய், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு உலகத்துல எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம லைசன்ஸ் உடைய பயணிக்கலாம் அப்படிங்கறதா பார்க்க. ஒரு டிராவல், ஒரு பயணம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட டிராவலிங் டைம்ல நம்ம வண்டியை நம்மளே ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான திருப்தியை கொடுக்கும். போகிற இடங்கள்ல வண்டி வாடகை அப்படிங்கிறது நம்மளுடைய பட்ஜெட்ல பாதியை தின்னுடும். அதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்றோம். நான் வெளிநாடு எங்கேயும் போனதில்லை, ஆனா மணாலியில நான் வந்து வண்டியை வாடகைக்கு எடுத்து ஓட்டியிருக்கேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கேன், பட் ஆனா திருப்தி இல்லை. இந்தியன் லைசன்ஸை வச்சே குறிப்பிட்ட நாடுகளில் நீங்க ஓன் வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, எல்லாருடைய கனவு நாடு. அமெரிக்காவில் இந்தியன் லைசன்ஸை வச்சு நீங்க 1 வருஷம் வண்டி ஓட்டுக்கலாம். அதுக்கு வந்து I-94 ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கணும். I-94ங்கிறது லீகல் என்ட்ரி. ஆஸ்திரேலியா அடுத்தது. ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் வந்து 3 மாதம் வரைக்கும் இந்தியன் லைசன்ஸை யூஸ் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம். இந்தியா ரோட்ஸ் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் இந்தியன் ரூல்ஸ் மாதிரி தான் டிராஃபிக்கில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் வெயில் நேரத்தில் ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கும், ரோட்டில் இந்த மாதிரி கங்காறுகள்லாம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக ஓட்டும். அடுத்தது ஜெர்மன். ஜெர்மனில் வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் இந்தியன் லைசன்ஸை யூஸ் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம். ஜெர்மன் ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், டிராஃபிக் நம்மள மாதிரி கிடையாது, அதனால் கொஞ்சம் கவனமாக ஓட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லைசன்ஸ் வேணும். எல்லா லைசன்ஸும் இங்கிலீஷ்லயும் இருக்கணும். இங்கிலாந்துல இந்தியன் லைசன்ஸை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட வகை வாகனங்களை மட்டும்தான் ஓட்ட முடியும். 6 லிருந்து 1 வருடங்கள் வரைக்கும் ஓட்டிக்கலாம். வேல்ஸ் அண்ட் ஸ்காட்லாந்துல வண்டி ஓட்டிக்கலாம். சுவிட்சர்லாந்து, இங்கேயும் நீங்க இந்தியன் லைசன்ஸ் வச்சு வண்டி ஓட்டிக்கலாம். ஒரே கண்டிஷன், அங்க லைசன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கணும். மேக்ஸிமம் வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இன்டர்நேஷனல் லைசன்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. இந்தியன் லைசன்ஸ் வந்து 1 இயர் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும், மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிக்சர் குவாலிட்டியான போட்டோ, நல்ல கையெழுத்து தெளிவா இருக்கக்கூடியத நீங்க இந்தியன் லைசன்ஸ். ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் ஸ்வீடிஷ் அண்ட் இங்கிலீஷ் பிரெஞ்சில் இருக்கக்கூடிய லைசன்ஸ் வந்து நீங்க 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அங்க மேக்ஸிமம் யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, ஒன்லி ஸ்வீடிஷ் தான் தெரியும், மறந்துடாது. சிங்கப்பூர் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் லைசன்ஸ் 1 இயர் வரைக்கும் நீங்க ஓட்டலாம். அங்க வந்து ஒரே ரூல்ஸ், இங்கிலீஷ்ல இருக்கணும், தமிழ்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்க தமிழ் வந்து தாய்மொழி தான். ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் எங்க தங்குறோம் அப்படிங்கறத ரிசர்வ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து 6 மாதங்கள் வந்து இந்தியன் லைசன்ஸ் வச்சு அங்க வண்டி ஓட்டுக்கலாம். ஒரே ரூல்ஸ், இங்கிலீஷ்ல இருக்கணும் லைசன்ஸ், நல்ல கிளியர் பிக்சர், வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். கனடா, அப்பா சூப்பர் நாடுல. கனடாவில் நீங்கள் 2 மாதம், அதாவது 60 நாள் தான் வண்டி ஓட்ட முடியும் இந்தியன் லைசன்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் கனேடிய லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அங்கே வந்து வலதுபுறமாக வண்டி ஓட்டணும்.